அன்பு சொந்தங்களே, உயிர் உறவுகளே, ஆன்ம சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் அடியேன் பாஸ்கர சிவதாசனின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். அன்பு சொந்தங்களே, ஆன்ம உறவுகளே, குழந்தைகளே, நன்மக்களை உருவாக்குவதற்காகவும் வாசியோகம் என்றால் என்ன, சித்தர்கள் செய்த அந்த வித்தை சித்த வித்தை என்றால் என்ன, இதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதற்காகவும் எந்தவித கட்டணமும் இன்றி இந்த வாசியோகா வகுப்பு நடத்துகிறோம். இதில் புத்தகம் வாங்குவதற்காகவும் உணவு போன்றவற்றுக்காக தான் சில விஷயங்களை சிறிய தொகையை கேட்பாங்க, அது உங்களுக்கான செலவு. இந்த மாதம் ஜூன் மாதம் 5 தேதியிலிருந்து 7 தேதி வரைக்கும் நான் வந்து என்னுடைய குருநாதர் ராமலிங்கம் அவருடைய குருநாதர் கடப்பா வீரேந்திர பிரம்மகாரருடைய சமாதிக்கு அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறோம், வீர ஜீவ சமாதிக்கு. அதுக்கு பிறகு 12/6/22 ஞாயிற்றுக்கிழமை சித்த வித்யார்த்திகள் சங்கம் வந்து சென்னையில் ஒரு விழா நடத்துகிறாங்க, அதில் ஞாயிற்றுக்கிழமை 12/6/22 அடியேன் கலந்து கொண்டு பேசியிருக்கேன், அதனால் அந்த நிகழ்ச்சி அங்கே. அதுக்கு பிறகு 18/19 சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாட்கள் வாசியோகா வகுப்பு கன்னியாகுமரியில் நடக்கிறதுக்கு. அந்த கன்னியாகுமரி வகுப்பை செவ்வனே நடத்துறதுக்கு குற்றாலம் லாயர் அப்படின்றவரும், குற்றாலம் லாயர் அவர் அவரும், அவரை தொடர்ந்து முத்துப்பட்டன்ன்றவரும், அவர் சி வைகுண்டத்தில் இருக்காரு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கன்னியாகுமரியில் நடக்க போகிற வாசியோகா வகுப்பை முதல் முதல்ல கன்னியாகுமரியில் பேச போகிறோம், இந்த வாசியோகா வகுப்பை நடத்த போகிறோம். அதை சிறப்பாக நடத்துறதுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, குற்றாலம் லாயர் 9890 89 0 8 9 3 4 2 8 3 4 3 இந்த நம்பரில் அவரை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் முத்துப்பட்டன்ன்றவரை சி வைகுண்டம் அவர் இருக்கிறதும் அவரை நீங்கள் 9597 56 47 32 இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 9597 56 47 32 இந்த நம்பரில் நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதம் கன்னியாகுமரியில் தான் வாசியோகா வகுப்பும் கூட்டுத்தாவும் நடக்குது, அருகில் இருக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் வந்து ஒரு விசேஷமான ஒரு ஆன்மீக சுற்றுலா ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அது வந்து நம்ம வந்து கொல்லிமலையிலேருந்து ஆரம்பித்து கஞ்சமலை வரைக்கும் முடிக்கிறோம். கொல்லிமலையில் தரிசனம் பண்ணுறோம், சித்தர்கள் ரெண்டு பேருடைய சமாதி இருக்குது, அது இல்லாமல் சித்தர்கள் வாழும் மலை கொல்லுமலை, அங்கே மாசிலாமணின்னு ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி, அருமையான நீர்வீழ்ச்சி இருக்குது, அப்புறம் ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி, நிறைய நீர்வீழ்ச்சிகளுக்கு அதில் முக்கியமான ஒரு சில நீர்வீழ்ச்சி குளிக்கவும் செய்கிறோம். அதுக்கு பிறகு கொல்லிமலையில் 8 கை அம்மன் அவங்கள தரிசனம் பண்ணுறோம். அதுக்கு பிறகு வாட்சி சித்திரம் சொல்லக்கூடிய மாணிக்கம் சுவாமிகள் ஜீவசமாதியை பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்துட்டு கொல்லிமலை எதை எதை பார்க்கணுமோ பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி சாயங்காலம் நம்ம ஆத்தூர் அம்மா கிளம்பும் போதே சாயங்காலம் வேலூர் குறிச்சி முதல் முதல்ல போகர் செய்த சிலை வேலூர் குறிச்சி என்றதில் பழனி அப்பா அப்படின்ற பேரில், பழனி அப்பார் கோயில் அப்படின்ற பேர், பழனி அப்பா கோயில் அப்படின்ற பேரில் வேலூர் குறிச்சி இருக்கு. அந்த கோயில் தான் முதல் முதல்ல அந்த கற்சிலையை போகர் செய்கிறாரு, முதல்ல சாம்பிளுக்கு அந்த சிலையை கோயில் கட்டிருக்கு. அந்த கோயிலுக்கு போகிறோம், அந்த சிலையை தரிசனம் பண்ணுறோம். அதுக்கு பிறகு அங்கேருந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் அதை பார்த்துட்டு அப்படியே ஆத்தூர் போகிறோம். ஆத்தூர் ஆசிரமத்தில் நம்ம இரவு தங்குறோம். அதுக்கு பிறகு காலையிலேருந்து கூட்டுத்தவம் பண்ணிட்டு அங்கிருந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பி நேராக ஆத்தூரில் முருகன் கோயில் ஒன்று, பெரிய முருகன் கோயில், அதை பார்க்குறோம். அதை பார்த்துட்டு அங்கிருந்து நேராக சேலம் போகிறோம். சேலத்தில் மாயம்மா ஜீவசமாதியை தரிசனம் பண்ணுறோம். அதை முடிச்சுட்டு அங்கிருந்து ஏற்காடு மலைக்கு போகிறோம். அங்கே கல்லூராயன் மலையில் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது, மலை மேலே இயற்கை சூழ்நிலை குளிர்ச்சியான அந்த ஏற்காடு மலையில் அதை தரிசனம் பண்ணுறோம். அங்கே பார்த்துட்டு அங்கிருந்து நேராக கஞ்சமலை சித்தர் கோயிலுக்கு போகிறோம். கஞ்சமலையில் காலாங்கி சித்தருடைய ஜீவசமாதி கீழே இருக்குது, மலையில் கீழே சிவன் கோயிலாக இருக்குது. அங்கே பார்த்துட்டு இன்னும் பார்க்க வேண்டிய சில சித்தர்கள் சமாதியெலாம் பார்த்துட்டு நேராக நம்ம சேலத்திலிருந்து மீண்டும் சென்னைக்கு வரோம். இதுதான் நம்ம இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம். இதில் வேணுன்றவங்க கண்ணன் ஒரு நம்பர் இருக்குது, அவர் தான் ட்ரெயின் டிக்கெட் பண்ணுறாரு. ட்ரெயின் டிக்கெட்டுக்கு 550 ரூபா சார்ஜ் அப் அண்ட் டவுன் போட்டிருக்கோம், அது ஆக்சுவல் காசுனவோ அதுதான் அவர் வாங்குறாரு. 9884009457 இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ட்ரெயின் டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏன்னா சந்தேகம் இருந்தால் இந்த விவரம் குறித்து இந்த நம்ம போகிற ஆன்மீக பயணம் குறித்து சந்தேகங்கள் இருந்தால் முகுந்தன் சென்னையில்
9841274974 இந்த நம்பரில் முகுந்தனை காண்டாக்ட் பண்ணலாம். ஈரோடு கோயம்புத்தூர் திருச்சி இந்த பக்கத்துலேருந்து வரவங்க யாரானா சங்கர் என்ற ஈரோடு சங்கர் அவர் ஈரோடில் சங்கர் என் பேர். 9842021202 இந்த நம்பர் அவரையும் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகங்கள் எதனா எடுத்து கேட்டுக்கலாம். என்னையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் என்னுடைய ஃபோன் அடிக்கடி எதனா கால் வந்தால் காண்டாக்ட் பண்ண முடியாமல் இருக்கும். அதனால் இந்த மேற்கூறிய நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பேரை ரீச் பண்ணலாம். அனைவரும் நேரில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் திரதேகமும் தீர்காயிலும் நீங்கா செல்வம் பெற்று நீடோழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடனும் வளமுடனும். வாழ்த்துக்கள்.